Hi, hello, welcome to Yamnes Kitchen. In Yamnes Kitchen, I have 4 kilo mundri, 250 gram mundri. இது வெச்சு நான் காஜு கத்திரி பண்ண போறேன், காஜு பர்பி பண்ண போறேன். அதுக்கு வந்து 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன், கொஞ்சமா ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல வந்து நான் இதை பவுடர் பண்ண போறேன். நான் வந்து இதை 2 பேட்ச் நான் போட்டு நான் பவுடர் பண்ணி விட்டு விட்டு பவுடர் பண்ண போறேன். நான் முந்திரிய வந்து பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ 1/2 கப் சர்க்கரை எடுத்துருப்பேன். சர்க்கரையோட ஒரு 1/2 ஏலக்காய் போட்டு நான் அடிச்சிட்டு வரேன். 1/2 கப் சர்க்கரைய வந்து முந்திரி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், அதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், முந்திரி பவுடரும் பவுடர் சுகரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ரோஸ் வாட்டர் யூஸ் பண்றேன், சும்மா 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிருக்கேன். நான் பால் எடுத்திருக்கேன், நான் மிக்ஸ் பண்றேன் பால்ல. உருளடிய மொத்தமா சேர்த்து நம்ம பால் ஊத்தி பிசைய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா சர்க்கரை இருக்கிறதுனால சும்மா 2 ஸ்பூன் பால் ஊத்தினாலே போறோம், எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துரும். நான் வந்து காஜு கத்திரிக்க பசங்க வச்சிருக்கேன்ல, அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா ஷீட்ல நான் பட்டர் தடவிக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு ஷீட்லயுமே நான் பட்டர் தடவிக்க போறேன். இப்ப நான் இதை வச்சு நான் திரட்ட போறேன். சப்பாத்தி கட்டையால நான் இத ஃப்ளாட் பண்றேன், ஃப்ளாட் ஆக்கிக்கிறேன். நான் இப்படித்தான் திரட்டி வச்சிருக்கேன். நான் சப்பாத்தி திரட்டுற கட்டையில திரட்டி நான் இதை வந்து நான் இப்படித்தான் பீஸ் போட்டு வச்சிருக்கேன். இது அன்னீவனா வந்திருக்கேன். இதை வந்து நான் திருப்பியுமே நான் உருட்டிக்கிட்டு நான் சப்பாத்தி கட்டைய வச்சு நான் தேய்ச்சிக்க போறேன். நான் திருப்பியுமே இதை வந்து சப்பாத்தி கட்டையில தேய்ச்சிக்கிறேன். Thank you.
நான் இதை திரும்பவுமே பீஸ் போட்டுக்கிறேன். என்னோட காஜு பருப்பு வந்து இப்படித்தான் வந்திருக்கு, இப்படித்தான் வந்திருக்கு. நல்லா கடையில வாங்குற மாதிரி. ஆனா என்ன, எனக்கு முந்திரியோட விலைதான் ஆச்சு இந்த காஜு பருப்பு பண்ண. கடையில வாங்கினா ரொம்ப விலை அதிகமாகும். ரொம்ப ஈஸியா வீட்லயே இத செஞ்சிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. காஜு பருப்பு வீட்லயே பண்ணது, ரொம்ப ஹைஜீனிக்கா நம்ம கையால செஞ்சோம். ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க.